தர்மதேவனே போற்றி போற்றின்னு மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை கடவுளா பாவிச்சு தொண்டர்கள் விரதம் இருந்து பூக்கலசம் கொண்டு சென்ற நிகழ்ச்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருக்கு பக்கத்துல இருக்கிற எரியோடு பகுதியில தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. குண்டாம்பட்டின்ற பகுதியில தொண்டர்கள் 11 பேர் சேர்ந்து விஜயகாந்த் அவர்களோட படத்துக்கு மாலை அணிவித்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. எரியோடு தேமுதிக பேரூர் கழக செயலாளர் சங்கர் அவர்கள் குருசாமியா முன்னின்று தொண்டர்களுக்கு மாலை அணிவிச்சிருக்காங்க. இதற்கப்புறமா 5 நாள் விரதம் இருந்து வர ஞாயிற்றுக்கிழமை பூ கலசங்களோட சென்னை கோயம்பேடு வரைக்கும் விஜயகாந்த் அவர்களோட நினைவிடத்திற்கு யாத்திரையா போய் வழிபடவும் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை பத்தி தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை கடவுளா நினைச்சு அவருக்காக மாலை அணிந்து விரதம் இருக்கிறோம். விஜயகாந்த் அவர்களை வழிபாடு செய்யறதுக்கு தர்மதேவனே போற்றி போற்றி அப்படின்ற தாரக மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்யறதாகவும் இருக்கும். இந்த வருஷம் மட்டும் இல்லாம வர காலங்கள்லயுமே ஆண்டுதோறும் இதே மாதிரி மாலை அணிந்து விரதம் இருந்து நினைவிடத்துக்கு போய் வழிபாடு செய்யறதா இருக்கும் சொல்லிருக்காங்க. பொதுவாவே நல்ல மனிதர்களை காவல் தெய்வமாவும் குல தெய்வமாவும் வழிபடுற சமூகம் தான் தமிழ் சமூகம். அந்த வகையில மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களையும் கடவுளா பாவிச்சு தொண்டர்கள் செய்யற இந்த வழிபாடு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிகழ்ச்சியில பேரூர் தேமுதிக துணை செயலாளர் ராசு அவர்களும் நாகைக்கோட்டை ஊராட்சி செயலாளர் சவடமுத்து அவர்கள்னு இன்னும் பலர் கலந்திருக்காங்க. இந்த யாத்திரை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.